உக்ரைன் தலைநகர் கிவ் உள்ளிட்ட நகரங்களில் ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் 25 பேர் உயிரிழந்தனர். பெண்கள், குழந்தைகள் உட்பட பலரும் தாக்குதலில் காயமடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மத்திய யுக்ரைன், தெற்கு யுக்ரைன் பகுதிகளிலும் ரஷ்யாவின் வான்வழி தாக்குதல் தொடர்கிறது. நவீன ஆயுதங்களை கொண்டு ரஷ்யா தாக்குதலை திறம்பட கையாண்டு வருவதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஈரான், சவுதி அரேபியா தூதரகங்கள் விரைவில் திறக்கப்படும் என ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லாஹியான் அறிவித்துள்ளார். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அமீர் அப்துல்லாஹியான், 2016 மூடப்பட்ட ஈரான் சவுதி அரேபிய தூதரகம் விரைவில் திறக்கப்படும் என தெரிவித்தார். கடந்த மாதம் பெய்ஜிங்கில் சீனாவுடன் நடைபெற்ற ஈரான் சவுதி அரேபியா உயர்மட்ட பாதுகாப்பு அதிகாரிகள் சந்திப்பிற்கு பிறகு இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கைக்கு சர்வதேச நிதியம் வழங்கிய நிதியுதவியை செலவிடுவதற்கு அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானத்திற்கு ஆதரவாக 120 உறுப்பினர்களும், எதிர்ப்பு தெரிவித்து 25 உறுப்பினர்களும் வாக்களித்தனர். தமிழ் தேசிய கூட்டணி, இலங்கை சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் தீர்மானத்தை எதிர்த்து வாக்களித்தனர். ஆசியாவிலேயே அதிக கடன் பெறும் நாடாக பாகிஸ்தான் உள்ளது என ஆசிய வளர்ச்சி வங்கி தெரிவித்துள்ளது. 2022 ஆண்டுக்கான இந்த வங்கியின் அறிக்கையில் 40 நாடுகளுக்கு 31.8 பில்லியன் டாலருக்கு அதிகமான கடன் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பாகிஸ்தான் மட்டும் அதிக அளவாக 5.58 பில்லியன் கடன் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாகிஸ்தானில் தற்போதைய பொருளாதார நெருக்கடியில் கடந்த ஆண்டு வங்கியிலிருந்து 2.67 பில்லியன் டாலர் நிதி சலுகையை பாகிஸ்தான் பெற்றுள்ளது என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.